हेलो फ्रेंड्स, इधर उंगा 17 मैट बॉय, इधर नोटा मदर वीडियो, वांग फर्स्ट सम पापों। इप्पो फर्स्ट सम में ना पाक परम ना, the value of the integral 0 to integral 0 to pi by 2 sin theta minus cos theta divided by root of sin 2 theta into d theta. Solution given कोड़ को पढ़ते हैं ना, 0 integral 0 to pi by 2 sin theta minus cos theta divided by root of sin 2 theta into d theta. அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரூட் ஆஃப் சைன் டூ தீட்டா வந்து மேலே கொண்டு போயிடுறோம். அப்போ மல்டிபிளேஷனில் கொண்டு போகும்போது சைன் டூ தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூன்னு வரும். இந்த மைனஸ் இந்த 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 இந்தங்கிட்டும் அதே தான், ஏன்னா மல்டிபிளேஷன்னால. அடுத்து வந்து என்ன தெரியலாம்னா, நம்மளுக்கு சைன் டூ தீட்டா ஃபார்ம்ல என்ன தெரியும்னா, டூ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு தெரியும். பவர் மைனஸ் ஒன் பை டூ இருக்கனால அந்த ஒன் பை டூ பிரித்து எழுதிடுறோம். அப்போ வந்து இங்கே இருக்க டூ பவர் மைனஸ் ஒன் பை டூவையும் இந்த டூ பவர் மைனஸ் ஒன் பை டூவையும் பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா ஒன் டிவைடட் பை ரூட் டூன்னு வந்துடும். அடுத்து வந்து இங்கே சைன் பவர் ஒன்றுன்னு இருக்குது, இங்கே சைன் பவர் மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சைன் பவர் ஒன் பை டூ தீட்டா, இந்த காஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூட்டா கீழே கொண்டு போயிடுறோம். அப்போ காஸ் பவர் ஒன் பை டூ தீட்டா. அடுத்து அதே மாதிரி தான் இங்கிட்டும் காஸ் பவர் ஒன்று இருக்குது, இங்கே காஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது காஸ் பவர் ஒன் பை டூ தீட்டா டிவைட் பை இங்கே சைன் இந்த இதை வந்து கீழே கொண்டு போனால் சைன் பவர் ஒன் பை டூ தீட்டா இன்டு டி தீட்டான்னு வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த சைன் பை காசு நம்ம ஃபார்மில் என்ன இருந்தால் டேன் தெரியும். இங்கே காசு பை சைன் வந்து காட்டுன்னு எழுதிருக்கலாம், காட் தீட்டான்னு எழுதிடலாம். இந்த காட் தீட்டா வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்னா, ஒன் பை டேன் தீட்டான்னு எழுதிடலாம். அந்த ஒன் பை டேன் தீட்டா மேலே கொண்டு போகும்போது டேன் இன்வெர்ஸ்னு வந்துடும். அப்போ இங்கே வந்து ஒன் பை டூ பவர் இருக்குது, அப்போனா டேன் பவர் மைனஸ் ஒன் பை டூ தீட்டான்னு வந்துடும். இங்கே வந்து டேன் பவர் ஒன் பை டூ தீட்டா இங்கே இது வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இதை வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து நான் இன்டெகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, டேன் பவர் த்ரீ பை டூ தீட்டா டிவைட பை இந்த இன்டெகிரேஷனால் த்ரீ பை டூ கீழே வந்துடும். இன்ட்டு இந்த டேன் தீட்டா இன்டெகிரேஷன் அகைன் இன்டெகிரேஷன் பண்ணோம்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். இது இன்டெகிரேஷனால் அதை ஒன் பை டிவைடில் போகிறோம் சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை மைனஸ். அதே மாதிரி இங்கே இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஒன் பை டூ தீட்டா டிவைட பை ஒன் பை டூ இன்ட்டு இந்த டேன் தீட்டா பண்ணும்போது ஒன் பை சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். லிமிட் ஜீரோ டு பை பை டூ. அப்போ அடுத்து வந்து டூ டூ இங்கே காமனாக இருக்கனால அதை வெளியே எடுத்துட்டோம்னா டூ டிவைடட் பை ரூட் டூன்னு வரும். அடுத்து வந்து இந்த டேன் தீட்டாவை எப்படி எழுதுறோம்னா, காஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, அதே மாதிரி இங்கேயும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிடுறோம். அடுத்து வந்து இந்த ஒன் பை சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கோம், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ இந்த காஸ் பவர் த்ரீ பை டூ தீட்டாவை மேலே கொண்டு போயிட்டு நம்ம ஆட் அந்த அதே மாதிரி ஆட் பண்ணி விட்டோம்னா இந்த காஸ் பவர் த்ரீ பை டூ தீட்டா வந்து மைனஸ் அது காஸ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் பவர் ஒன் பை டூ தீட்டான்னு ஒரு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ் பவர் த்ரீ பை டூ தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் வந்து பை பை டூ. ஃபஸ்ட் வந்து பை பை டூ அப்ளை பண்ணும்போது சைன் பை பை டூ சைன் 90 டிகிரி வந்து வேல்யூ ஒன்று, காஸ் 90 டிகிரி ஜீரோ, அடுத்து சைன் 90 டிகிரி வேல்யூ ஒன்று, காஸ் 90 டிகிரி ஜீரோ. இந்த அப்பர் லிமிட் முடிஞ்சு. அடுத்து மைனஸ் லோயர் லிமிட்டு சைன் ஜீரோ ஜீரோ காஸ் ஜீரோ வந்து ஒன்று, அடுத்து சைன் ஜீரோ ஜீரோ காஸ் ஜீரோ வந்து ஒன்று, அந்த வேல்யூ முடிஞ்சு. அப்போ மொத்தமாக நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் ஜீரோன்னு கிடச்சிரும். அப்போ தெர்ஃபோர் இந்த இன்டெகிரல் ஜீரோ டு பை பை டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைட பை ரூட் ஆஃப் சைன் டூ தீட்டா இன்டு டி தீட்டா இதோட வேல்யூ வந்து ஜீரோன்னு நம்மளுக்கு கிடைக்கிது.